ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டி கேமர் தமிழ் சேனல். நான் உங்கள் எஸ்டி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னடா இது லேப்டாப்பு மவுஸு என்னமோ இருக்குதே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை கைஸ், நான் வந்துட்டு பிசி பிளேயர்னு சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், நீ பிசியில் தான் விளாட்றியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பிசியில் தான் விளாட்றேன். ஸோ அதுக்கான டவுட் எல்லாமே கிளியர் பண்ணுற வகையில் பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய பிசி எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் கேம் வீடியோ தான் வந்துட்டு போட போகிறேன். ஸோ பிசியில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொபைலோட கம்பேர் பண்ணும்போது பிசியில் வந்துட்டு ஓகே நல்லா தான் இருக்குது. இப்போ என்னால் மொபைல் விளாட முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக முடியாது. ஸோ அதை நான் ஸோ வந்துட்டு வீடியோ எடுக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா, லேப்டாப்பில் வேறு சார்ஜ் இல்லை. ஸோ அதனால் சார்ஜரை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட்டை போட்டு தாறு மாறு தக்காளி சோறின்னு ஃபன் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு கேமிங் மவுஸ் தான் ஓகேவா. இது என்னடா பறந்துட்டுருக்கு பக்கத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுஸ் பேடு. ஸோ மவுஸ் பேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மவுஸ் பேட்லாம் இல்லை. ஸோ நோட், எப்படி சொல்கிறது, நோட்டு ஓகேவா. ஸோ எழுதுறதுக்கு ஒரு நோட் இருந்தது. ஸோ அந்த நோட்டை எடுத்து மடித்து வச்சுட்டு மவுஸ் பேடாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் மவுஸு. ஸோ ஓகே, அது பிராண்டெல்லாம் அப்போதைக்கு நான் சொல்லியிருப்பேன், அது பிராண்டு பேர் வேறு தெரில, பிளட் பேட்டுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கோ. கண்டினியூவாக வர வீடியோவில் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டில் தான் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கில்டுலலாம் போய் பார்ப்பேன், எவனாவது இருக்கானா, ரெக்வஸ்ட் குத்தா வருவானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்த வந்தான், பட்டு இவனை பார்க்கக்குள்ள அந்தளவுக்கு ஆட மாட்டான்னு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் வந்துட்டு ஆடை கிக் அவுட் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு கிளாசிக் நார்மல் கிளாஸ் ஸ்குவாடே போவோம், அதாவது நார்மல் கிளாஸ் ஸ்குவாடே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு, ஒரு மேட்சை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்துட்டு போயிருப்பேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய கஸ்டமைஸ் கான்ஃபிகரேஷன் இல்லை, இது என்னது கீ மேப்பிங். ஸோ இது வந்துட்டு வேணும்னா சொல்லுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட், அதை மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வந்துட்டு போடுறேன். ஸோ இது என்னடா லேப்டாப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹையர் எண்ட் லேப்டாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேமிங் லேப்டாப்பா அப்படின்லாம் கேட்பீங்க. ஸோ கேமிங் லேப்டாப்லாம் இல்லை, நான் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மல் கவர்மெண்ட் லேப்டாப், பட் இந்த வருஷம் கொடுத்த ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பு, லெனோவோ E4125 அந்த மாடலு. ஸோ போட்டு பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் உங்களுக்கே தெரியும். பட் இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா, 4GB ரேமு, கவர்மெண்ட்டில் கொடுத்த லேப்டாப்பு 4GB ரேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் ஒரு நல்ல விஷயம். ஸோ 4GB ரேம், அதுக்கப்புறம் ப்ராசஸர்லாம் என்ன ப்ராசஸர் தெரியல, AMD ப்ராசஸர்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, கேமிங் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ பர்ஃபாமன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ நார்மல் நான் வந்துட்டு எமுலேட்டர்லாம் யூஸ் பண்ணிலாம் விளாட்ல, ஏன்னா எமுலேட்டர் யூஸ் பண்ணால் எனக்கு கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி, கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு எமுலேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் நான் யூஸ் பண்ணுறது ஆண்ட்ராய்டு ஓஎஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அந்த வீடியோவை எப்படி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது, அதான் எப்படி வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு மேட்ச்குள்ளே வந்தோம் அப்படின்னா, ஓடி ஓடினு ஓடிட்டு சுற்றிட்டு வந்தால் நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நாக்கானா, யாரான்னு பார்த்தா அண்ணா, அதுக்குள்ளே நம்ம டீம் மேட்சே போட்டு நம்ம ஆளை ரிவைவே பண்ணிட்டா போல். ஸோ இன்னும் மூணு பேர் இருந்தானுங்க, மூணு பேர் எங்கே இருக்கானுங்கடா, மூணு மூதவிங்களும் எங்கே சுற்றிட்டு இருக்குங்கன்னு தெரில. ஸோ செம்ம காண்டிங் மூமெண்ட்டு, எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் செம்ம காண்டாயிடுச்சு. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபயரிங் சவுண்ட் வந்துட்டு கேட்டுச்சு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஹைலைட்னா, ஹெட்ஃபோனே மாட்டாமல் ஆடிருக்கேன், அதுதான் அங்கே ஹைலைட்டு. ஸோ ரெண்டு பேர் வந்துட்டு அங்கே நாக் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நோபு தான். ஸோ நான் வந்துட்டு கிளாசிக் மேட்ச் தானே போனதுனால நோபுங்க தான் வந்துச்சுங்க. ஸோ ஆம்பனண்ட்டில் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா, ரெண்டு பேரும் மூணு பேரும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நூபு, செம்ம நூபு. ஸோ அதை தான் வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் மில்லு, ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஜெயிச்சிட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணிட்டு டபால்னு கன்னை மாற்றுவேன். ஸோ இது வந்துட்டு சும்மா ப்ராக்டிஸ் தான் பண்ணுவேன் நான் ஓகேவா. ஸோ அதுதான். ஸோ ஓகே, ஸோ மேட்ச் வந்துட்டு விறுவிறுப்பாக போகும். ஸோ ஏன்டா கிளாசிக் மேட்ச் போட்டேன், ரேங்க்டு மேட்ச் ஏன்டா போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீம் மேட்ச் யாருமே இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு எடுக்க போகிறேன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ நானாக வந்துட்டு சரி ஒரு ஐடியா, இன்டர்நெட் வேறு காலி ஆகிடுச்சா, ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ஐடியா, சரி லாஸ்ட் நம்ம போஸ்ட் பண்ணோம், ஸோ வைஃபை இருந்தால் தான் போஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் கேம் வீடியோ டபால்னு சும்மா எடுத்தேன். ஸோ இங்கே வந்துட்டு ட்ராக் அடித்தேன், பட்டு ஹெட்டுக்கே போகல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூதேவி அண்ணாந்து பார்த்து நின்றுட்டு இருந்தது, எதுக்கு தேவையில்லாமல் M1H1 புல்லெட்டை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு G18 அடித்தேன், ஒரு ஹெட்டு வந்துச்சு, அப்புறம் பாடி டேமேஜில் வந்துட்டு மேட்சே முடிஞ்சிருச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த மேட்ச் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு வந்துட்டு ஷூட் பண்ணியிருந்தேன், எப்படி சொல்கிறது, வீடியோ எடுத்தேன், பட் அது வந்துட்டு ரொம்ப கேவலமாக போச்சு. அதனால் வந்துட்டு இதுதான் கொஞ்சம் ஷார்ட்டாகவும் இருந்தது, ஒரு 8 நிமிஷம், அதை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு செம்மையாக இருந்தது. ட்ராக் எப்படி அடிக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுஸ் அப்படியே தூக்குனா ட்ராக் விழும் ஓகேவா, ட்ராக் அது பேர் தான் ட்ராகு. ஸோ மொபைல்லனால் வந்துட்டு அந்த ஃபயர் பட்டனை தம்பிங்கரை வச்சு தூக்கணும், பட் இதில் அப்படி கிடையாது இல்லவா. ஸோ எல்லாமே வந்துட்டு
மவுஸில் தான் வந்துட்டு ட்ராகு எல்லாமே வந்துட்டு. ஸோ எனக்கு பயங்கரமான கைவலி வேறு. ஸோ என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலேருந்து வந்துட்டு விளையாடிட்டு இருந்தேன் அதனால தான். ஸோ நைட்டு உக்காந்து இதை வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டெசர்ட் ஈகிளில் வந்துட்டு ஒரு ஒன்டா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூதேவி நின்றுட்டு இருந்தது. அடிக்கலான்னு பார்த்தா அந்த மூதேவி போகணும்னு பார்த்தா அது பின்னாடி இருக்க மூதேவிக்கு போயிடுச்சு. இங்கேருந்து ஒருத்தன் வேறு அடிச்சுட்டு இருக்கான், யாரா அவனுங்க வெறிய ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா டபால் இங்கே வந்து நின்ட்டான், போடு போடலங்கா ஷாட்டு, சரியான ஷாட்டு, ஆனால் ஹெட்டு தான் உழையில மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் ஹெட்டு உழந்தான் நினச்சேன், சார் ஜம்ப் அடித்து அடிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னடா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா இந்த B2K அப்புறம் BNL படுத்துட்டுலாம் மெடிக்கிட்டு போடுவானுங்களே, ஸோ அந்த அதுதான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ரெண்டு மேட்ச் நாங்கள் ஜாலியாக வின் பண்ணிட்டு மூணாவது மேட்ச் வந்துட்டு ஆடிட்டு இருக்கோம். ஸோ மூணாவது மேட்ச் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாதாரி அடிப்பேன், ஆனால் ஓகே நாக்கு, ஓகே சூப்பரு போடு, அவனை வந்து ஷார்ட் எடுத்துடணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்த MI2B ஓடி வந்தான், அவன் நம்ம டீம்மேட்டுன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அவன் எனிமி, நம்மளுக்கு நெட்டில் ஆகும் அவனுக்கு நெட்டில் ஆகானே தெரியல. ஸோ சேர்த்து போயிட்டான் பாவம். ஸோ ஓகே MI2B வந்து பொறுக்கியாச்சு. ஸோ நாலாவது மேட்ச், ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் மேட்ச், இதுவும் ஜெயிச்சிருவோம். ஸோ இது தான் வந்துட்டு என்னுடைய ஃபுல் ஹேண்ட் கேம் வீடியோ, எப்படி ஆடியிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு ரொம்ப பெரிய PC பிளேயர்ஸ் மாதிரிலாம் ஆடிருக்க மாட்டேன் ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு எப்படி ஆடுறேன் அப்படின்றத வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் ஆடுறேன். ஸோ ரொம்ப நல்லா ஆடுறேன்லாம் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு ஆடுறேன். ஏன்னா வந்துட்டு இந்த PC வந்துட்டு இந்த செட்டிங்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பட்டன் எந்தெந்த வந்துட்டு டிரான்ஸ்பரன்சி வந்துட்டு டோட்டலாக கம்மி பண்ணிவிட்டு அந்த கீபோர்டில் எந்தெந்த பட்டன்ஸ் வந்து எது எதுக்குன்றதை மொத்தமாக வந்துட்டு மைண்டில் ஏற்றிட்டு தான் நான் வந்துட்டு ஆடிட்டுருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு தான் ஆடுறேன். ஏன்னா இப்போ ஒரு 2 மந்த்ஸாக தான் PC வந்துட்டு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ 2 மந்த்ஸ் கூட ஃபுல்லாக இருக்காது, 1.5 மந்த்ஸ் தான் PC ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அந்த 1.5 மந்த்ஸில் கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு ஓகே ஓரளவுக்கு ஆடுறேன் அப்படின்றது தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கீழே வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஒருத்தன் MI2B வாங்குவான், ஸோ ஹெட் இல்லைனா நார்மல் தான். ஸோ ஓகே ஒரு ஒருத்தன் வந்துட்டு நாக் ஆகிட்டான். ஸோ நாக் ஆனவன் வந்து கில் எடுத்துடணும். ஸோ கில் எடுத்துடா, கில் எடுத்துடுறா கைப்புள்ள. ஸோ கில்லே வா, நீ மாட்டவே மாட்டான், நவுந்துக்கிட்டே இருக்கான் பைத்தியக்கார பையன். ஸோ அப்புறம் அங்கே ஒருத்தர் தான், ஸோ அவனை வந்துட்டு போயிட்டு அடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஓகே ஸோ போவோம் போவோம் போய் கொண்டே இருப்போம். பின்னாடி இந்த ஒரு நாதாரி அடா பாவி, பின்னாடி இந்த அடிக்கிறியா சாம போடு. நான் நார்மலாக கூட இப்படி பின்னாடி திரும்பி க்ளோவால் போடுவேன்னா தெரியல, வீடியோ என்னன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டு உழுவோம், ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு கில்லு காட்டல. ஏன்டா பார்த்தா நெட்ஒர்க் ப்ராப்ளம். ஸோ 775 குறைச்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே இருக்க அவனை அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் முடிஞ்சிருச்சு. ஸோ மேட்சே முடிஞ்சிருச்சு. ஓகே கைஸ், ஸோ தசா கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சாரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் எப்படி ஆடிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டில் வந்துட்டு வேணும் அப்படின்னா வந்துட்டு சொல்லுங்கள், நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். ஸோ தசா கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை. ஸோ இன்னும் என்ன மாதிரிலாம் வீடியோஸ் போடலாம், என்ன மாதிரிலாம் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தசா கைஸ். ஸோ முடிஞ்சால் 3 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ thank you so much for watching the video. Until then, signing off SD. Bye bye. See you.